கல்வி கூடங்களில் ஹிஜாப் அணிந்து செல்ல தடையில்லை என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாஷ், இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்படி வலியுறுத்துறதுக்கு காரணம் என்ன? அந்த அறிக்கையில என்னென்னலாம் அவர் சொல்லியிருக்கிறார்? வணக்கம் கனிமொழி. அதாவது கள்ளக்குறிச்சியில் உள்ள கலமருதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஹிஜாப் அணிந்து கொண்டு தேர்வு எழுத சென்ற மாணவியை உள்ளே நுழைய அனுமதிக்க மறுக்கப்பட்டதன் காரணமாகவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அவர் தாம்பரத்தில் உள்ள சங்கரா வித்யாலயா பள்ளிக்கு மாணவ சேர்க்கைக்கு சென்ற போது பள்ளி மாணவியின் ஹிஜாபை அகற்ற சொன்ன சம்பவத்தையும் குறிப்பிட்டு மற்ற மாணவர்களுக்கு நெற்றியில் திருநூறு பூசி செல்வதற்கும் கயிறு அணிவதற்கும் தடை இல்லாத போது ஹிஜாப் உடைக்கு மட்டும் தடையிடுவது எதனால் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே போல எல்லாரும் அவரவரது மத கோட்பாடுகளை பின்பற்றுவதற்கு கல்விக் கூடங்கள் அனுமதிக்கும் போது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஏன் சமத்துவமற்ற முறையில் அனுமதி மறுக்கப்படுகிறது என்ற கேள்வியையும் ஏற்படுத்தியிருக்கிறார். மேலும் அவரது அறிக்கையில் கர்நாடகாவில் ஹிஜாப் விவகாரத்தின் மீது சமீபத்தில் நடைபெற்ற பிரச்சனைகளையும் குறிப்பிட்டிருக்கிறார். இவற்றை குறிப்பிட்டு இந்த நிலைக்கு தமிழகம் செல்வதை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என்றும், எனவே கல்விக்கூடங்களில் ஹிஜாப் அணிந்து கொண்டு செல்வதற்கு எவ்வித தடையும் இல்லை என்ற அறிவிப்பை அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் சீமான் இந்த அறிக்கையின் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். கனிமொழி. ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.